Hi friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல நெய் மைசூர் பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பண்டிகை காலத்துல பரிமாறக்கூடிய இனிப்பு வகைகள்ல இந்த மைசூர் பாக் ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அந்த சுவையான மைசூர் பாக்கை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம். 1 அப்புறம் ஒரு அரை 1.5 கப் நெய், 1 கப் வந்து அந்த கடலை மாவை போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு, இன்னொரு 1/2 கப் நம்ம செய்யும் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, அப்புறம் கொஞ்சமா தண்ணி, 1/2 கப் தண்ணி. கடலை மாவை ஒரு பேன்ல சேர்த்து அதை ஒரு மிதமான சூட்ல கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனைலாம் போய் அதோட நல்ல வாசனை வரது வரைக்கும் அதை லைட்டா வறுத்துக்கோங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க கடலை மாவை நம்ம உருக்கி வச்சிருக்க 1 கப் நெய்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எந்தவித கட்டியும் இல்ல. இப்ப நம்ம சர்க்கரை பாகு பண்ணிடலாம். சர்க்கரை பாகு பண்றதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சர்க்கரை பாக ஒரு கம்பி பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா சர்க்கரை பாக ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இப்ப இதுல நம்ம நெய்ல கரைச்சு வச்சிருக்க கடலை மாவையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு, இது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுல நம்ம மீதி வச்சிருக்க 1/2 கப் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே செட் ஆகி நல்லா இழகி வந்துட்டு இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதை பண்றதுக்கு நான்ஸ்டிக் பேன் பயன்படுத்திக்கோங்க, அப்பதான் அது ஈஸியா சைட்ஸ் எல்லாம் நல்லா இழகி வரும், எதுவுமே பேன்ல ஒட்டாது. இப்ப கொஞ்ச நேரம் ஆயிருக்கு, கீழே பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. கலரும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரைட் எல்லோவா ஆயிருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நெய் தடவுன பாத்திரத்துல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனால லைட்டா அந்த மேல இருக்க ஏரியாஸ் எல்லாம் லைட்டா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்பதான் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். லைட்டா அமுத்தி விட்டுக்கோங்க, ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். இப்ப இது கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்ப இதை நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு, வாயில போட்டு அப்படியே கரைஞ்சிரும். இது ரொம்ப ஈஸியா கலந்து வந்துரும். பாத்தீங்கன்னா நம்ம மைசூர் பாக் இப்ப தயாராயிடுச்சு. நம்மளோட சுவையான நெய் மைசூர் பாக்கு நல்லா தயாராயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையர் மகள் மலரட்டும்.